எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். கிம்யா பாரி சேஸ் கிட் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்களுடன் இணையுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கீழ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்து நொறுக்குங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு 8 வயது மாணவி ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்ததும், அம்மா என் முடியை எடுத்துடுங்க, எனக்கு தலைமுடி வேண்டாம் என்றாள். அதற்கு அவருடைய தாய், ஏம்மா நீ இப்ப வளர்ந்த பிள்ளை அப்படி முடியெல்லாம் எடுக்கலாது என்றாள். ஆனால் அந்த மாணவி மிகவும் மடம் பிடிக்கிறாள். அப்போது அவள் தந்தை அங்கு வந்தார். அவரிடமும் வற்புறுத்துகிறாள். அவளின் வற்புறுத்தல் காரணமாக ஒரு சலான் கடைக்கு கூட்டி போய் அந்த சிறுமியின் தலைமுடியை எடுத்து விடுகிறார்கள். அடுத்த நாள் அந்த தந்தை அவர் மகளை ஸ்கூலில் விடுவதற்கு கூட்டி போகிறார். வண்டியில் இருந்து இறங்கிய அந்த சிறுமி இப்ப ஸ்கூல் மெயின் கேட்டை நோக்கி நடந்து செல்கிறாள். அப்ப கூட இன்னொரு சிறுமி இவளுடன் கைகோர்த்து நடந்து போகிறாள். அந்த தந்தை அதை பார்க்கிறார். கூட போற அந்த சிறுமியோட தலையிலும் முடி இல்லை. அந்த தந்தை பக்கத்தில் இருந்த காவலாளி இடம் வந்து என் மகள் கூட போறது யார் என கேட்டார். ஐயா உங்களுக்கு தெரியாதா, அது உங்க மகளோட கிளாஸ் மேட் இவ்வளவு நாளும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை முடிந்து இன்றுதான் பாடசாலைக்கு வருகிறார் என்றார். இதை கேட்டதும் அவர் கண்களை அறியாமலேயே கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவர் தனது மகளின் செயலை பார்த்து பெருமைப்பட்டார். தன் தோழியின் வலியை தானும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதற்காக தன் மகள் இந்த செயலில் ஈடுபட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டார். இதுதான் பெண்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்துவது. அடுத்தவர்களின் பிரச்சனைகளை அவர்களின் கண்ணால் பார்க்கும் குணம்.